ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரெசிபி வீடியோலாம் பார்க்க போகிறது இல்லைங்க, பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கிச்சனுக்காக ஆன்லைனில் சில திங்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். வாங்க அது என்னென்ன திங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றுனா பார்க்கலாம். இது எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இப்போ ஒன்றுனா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பேஸ்கட் வந்து வாங்கியிருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூணு பேஸ்கட் இருக்குங்க, பெரிய சைஸு, மீடியம் சைஸ், அதை விட சின்ன சைஸு. கிச்சனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் கேனெல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வெஜிடபிள்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம் அந்த மாதிரி வைக்கலாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் பூஜை ரூமில் பூஜை சாமான்கள் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரேட் பார்த்தீங்கன்னா 221. நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்கு, ஒரு ஸ்ட்ரெயினர், அப்புறம் வந்து ஒரு மேஷர் வந்து இருக்குங்க. நீங்கள் வேணும்னா மூணுமே தனித்தனியாக கூட ஆர்டர் வந்து போட்டுக்கலாங்க. நாங்கள் இந்த மூணுமே ஒரே செட்டாக வந்து போட்டிருக்கோம். இந்த மேஷர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம உருளைக்கிழங்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து மசிக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஸ்குங்க. நீங்கள் மாவை கட்டி இல்லாமல் கலக்கிறதுக்கு, அப்படி இல்லாட்டி முட்டை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்ட்ரெயினர். டீப் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 199ங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர். இதில் பார்த்தீங்கன்னா நாலு பாக்ஸஸ் வந்து இருக்குங்க. நீங்கள் இதில் வேணும்னா வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து நான்வெஜ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னம்னா மட்டனோ இல்லை ஃபிஷ்ஷோ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வந்து வடிஞ்சிரும், ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள். அதுதான் இது. இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வேணுங்கிறத வந்து வச்சுக்கலாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 379. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாலு மெஷரிங் கப்பு, நாலு வந்து ஸ்பூன் செட் வந்து இருக்குதுங்க. குவாலிட்டி எல்லாமே நல்ல சூப்பராகவே இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 155. இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேங்க, நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் கிளிப்புங்க, பேக் சீலர்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஏதாவது ஸ்நாக் வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி கிளிப் வாங்கி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஏர் டைட்டாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூணு சைஸில் வந்து டோட்டலாக 15 கிளிப்ஸ் வந்து இருக்குங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120. நெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் செட்டுங்க. இதில் வந்து ரெண்டு கேன் இருக்கும். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தாங்க. பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதோட கேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 20 ml 100 ml வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் வேணும்னா எண்ணெயை இதில் கூட நீங்கள் வந்து அளந்து விட்டுக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 235. இந்த ரெண்டு பாட்டிலும் சேர்ந்துங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டின்னர் பிளேட் செட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7.5 inches. பாருங்கள் சூப்பராக இருக்குது. 6 பிளேட்ஸ் வந்து இருக்குங்க. இந்த பிளேட்ஸை நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து டின்னர் பிளேட்ஸை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 287. நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்பேப்பருங்க. எங்களோட கிச்சனுக்காக வாங்கியிருக்கோம். வாலோட கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், அதனால் வந்து நாங்கள் பிங்கே வந்து சூஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 45x500 cm. இந்த ரெண்டு ரோலோட ரேட் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் வருதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சனுக்காக வந்து மேட் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். இந்த கிச்சன் மேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு செட்டாக வருங்க. ஒன்று வந்து கொஞ்சம் லென்த்தாக, இன்னொன்று வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து இருக்குங்க. அதை வந்து நம்ம எல் ஷேப்பில் போடுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் அண்ட் க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரப்பருங்க.
இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 287 வந்து வந்துச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து இருக்குங்க. நீங்கள் வந்து கிச்சனோட தீமில் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணும்போது இருந்த ரேட்டுங்க. இப்போ வந்து ஆஃபரில் வந்து உங்களுக்கு ரேட் வந்து கூடவோ குறையவோ வந்து செஞ்சுருக்கோம். மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கடைசி பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்க் பக்கத்துலேயே வைக்கிற மாதிரி ஒரு ரேக் ட்ரைனருங்க. நம்ம பாத்திர கழுவி இதில் வந்து நம்ம போட்டுட்டோன்னா நமக்கு வந்து தண்ணி எல்லாமே கீழே வடிஞ்சு நமக்கு வந்து சிங்கில் வந்து விழுந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பூனெல்லாம் வச்சுக்கலாம். இதில் தான் தண்ணி வந்து கீழே வடிஞ்சு நமக்கு வந்து சிங்கில் வந்து விழுகுங்க. இது மட்டும்தான் கொஞ்சம் குவாலிட்டி வந்து எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 239. வாங்க, எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் அவர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.